முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் 1ஆம் தேதி டெல்லி பயணம். இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக இன்று டெல்லியில் நடக்க இருந்த கூட்டம் ஒத்திவைப்பு. புதிய அணை கட்ட கேரள அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியிருந்த நிலையில் ரத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,920 ரூபாய்க்கு விற்பனை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2வது நாளாக 3000 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கும் வினாடிக்கு 390 கன அடியிலிருந்து 1,432 கன அடியாக அதிகரித்தது. சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக போதை மாத்திரைகள் விற்று வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது. வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்கு விற்பனை செய்து வந்த நிலையில் பிடிபட்டான். வானிலை மைய எச்சரிக்கையால் 10 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நெல்லை மாவட்ட மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான படகுகளில் சென்றனர். புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டு பூட்டை உடைத்து 80 சவரன் நகைகள் கொள்ளை. மருத்துவ சிகிச்சைக்காக குடும்பத்தோடு கோவைக்கு சென்ற நிலையில் துணிகரம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தொடர்ந்து உயர்வை சந்தித்து வரும் ஏலக்காய் விலை. சர்வதேச சந்தை கொள்முதல் விலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிலோ ஒன்றிற்கு 3000 ரூபாயை தாண்டியது. இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக மீது பொய் பிரச்சாரம். இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முயன்றதே எதிர்க்கட்சிகள்தான் என்றும் பிரதமர் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் சலால் அணையிலிருந்து நீர் திறப்பு. அணையிலிருந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள். கேரளாவில் போலீஸ் பயிற்சி நிறைவு நாள். மிடுக்காக நடைபோட்டு அணிவகுத்து சென்ற காவலர்கள். டெல்லியிலிருந்து வாரணாசி புறப்பட இருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசரகால கதவு வழியாக அவசரமாக பயணிகள் வெளியேற்றம். டெல்லியில் இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது வெறும் புரளி என்று தெரிந்தது. கழிவறையில் உள்ள டிஷ்யூ பேப்பரில் பாம் என்று எழுதப்பட்டிருந்ததை கண்ட அச்சத்தில் சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல். மத்திய பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கவிழ்ந்த கேஸ் டேங்கர் லாரி. லாரியிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து நிறுத்தம். கேரள மாநிலம் திருச்சூரில் பிரபல ஜெயின் உணவகத்தில் குழிமந்தி சிக்கன் வாங்கி உண்ட பெண் பலி. 187 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் இளைஞர்கள் டீனேஜ் சிறுமிகளிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் 2 மடங்கு அதிகரிப்பு. ஆண்களை விட பெண்களிடம் 6.2% அதிகரித்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் நீர்நிலைகளிலேயே மூழ்கி கிடக்கும் யானைகள் புலிகள். உத்தரகாண்ட் தேசிய பூங்காவில் எடுக்கப்பட்ட வீடியோ வைரல். T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க அமெரிக்கா புறப்பட்டுச் சென்ற யுஸ்வேந்தர் ஷாகல் மற்றும் ஆவிஷ்கார். விமான நிலையத்தில் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரசிகர்கள்.
ஐபிஎல் இறுதிப் போட்டி தோல்விக்கு பின் ஹைதராபாத் அணி வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன். T20 கிரிக்கெட் விளையாட்டின் தன்மையை மாற்றியுள்ளதாக கூறி வீரர்களுக்கு புகழாரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டி. பெங்களூரு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளிட்ட அணிகள் வெற்றி வாகை. அபுதாபியிலிருந்து சென்னை வந்தடைந்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் NDRின் 101வது பிறந்த நாள். நினைவிடத்தில் நடிகர் ஜூனியர் NDR மலர் வளையம் வைத்து அஞ்சலி. உஜ்ஜயினியில் உள்ள மகாகாலேஸ்வர் கோவிலில் நடிகை ராக்ஷி கண்ணா வழிபாடு. பஜனையில் பங்கேற்று மனமுருக வேண்டுதல்.